ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஊட்டி சங்கீத் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு தோசை கல் வாங்கியிருக்கேங்க. நான்ஸ்டிக்கில் ஒரு தோசை டவா தான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 229 ரூபா. இது டிமார்ட்டில் தான் வாங்கினேன். நம்ம வந்து ஏற்கனவே வீட்டில் இருக்கிறது வந்து மேலெல்லாம் வந்து அந்த கோட்டிங்கெல்லாம் எழுந்துருச்சுன்னா அது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறையா நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்து அதனால் வந்து தோசைக்கல் வந்து அந்த கோட்டிங் நான்ஸ்டிக்கில் வந்து அந்த கோட்டிங் இதாகிருச்சுனாவே நம்ம வந்து தோசைக்கல் மாத்திரத்தை ரொம்ப நல்லது. இப்போ வந்து நான் வந்து இந்த தோசைக்கல் எப்படி சீசனிங் பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி தோசைக்கல் வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி தண்ணி வச்சு கலக்கிட்டு எந்த லிக்யூட் யூஸ் பண்ணுறோமோ அந்த லிக்யூட் கொடுக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கு கலக்கிக்கலாங்க. கலக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்க்ரப்பர் வச்சு இந்த மாதிரி பண்ணணும். பாருங்கள், இது வந்து சும்மா வந்து தேய்க்கும் போதே கருப்பு கலரில் நுர வருது பாருங்கள். அதாவது இதில் நிறையா அழுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். நல்லா வந்து நம்ம வந்து முன்னாடியும் பின்னாடியும் நல்லா தேய்க்கணும். தேய்ச்சிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 டைமாவது அந்த மாதிரி செய்யணுங்க. ஊற வைக்கணுன்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி தேய்ச்சா போது இரும்பு தோசைக்கள் தான் நம்ம வந்து ஊற வச்சு கழுவணும். நிறைய தடவை கழுவணும் அந்த மாதிரியெல்லாம் இதில் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ஈஸியாக நம்மளே செஞ்சிடலாம் பாருங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி நான் ஒரு 2 டைமாவது நம்ம தேய்ச்சி கழுவிக்கலாங்க. கழுவிட்டு அப்போ யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து சுத்தமாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ நான் ஒரு டைம் கழுவிட்டேன், இன்னொரு டைமும் கழுவிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டேன். நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பழைய தோசைக்கல் இது பண்ண மாதிரியே இருக்கும். என்ன தான் இருந்தாலும் ஒரு 2-3 டைம் நம்ம தோசையெல்லாம் சுட்டதுக்கப்புறம் தான் வந்து இந்த தோசைக்கல் வந்து நல்லாவே வரும். ஓரளவுக்கு லேஸாக பழைய தோசைக்கல்ல தோசை வர மாதிரி வருங்க. இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நல்லா காட்டில் தேய்ச்சி நம்ம தொடச்சிடணும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு பழைய தோசைக்கள் நம்ம யூஸ் பண்ண மாதிரி ஓரளவுக்கு சீக்கிரமாக ரெடி ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது. இப்போ கழுவியாச்சு, நல்லா தொடச்சாச்சு. இப்போ ஆயில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தோசை ஊற்றலாம். ஃபஸ்ட்டு தோசை எப்பயுமே வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு செகண்ட் தோசையிலேருந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி வந்து நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து நம்ம வந்து அப்படியே விட்டுறணுங்க. ஒரு 1/2 மணி நேரம் நம்ம அப்படியே ஊற விட்டுறலாம். இப்போ பாருங்கள், அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம தோசையும் ஊற்றும்போது ஒரு தோசையை ஊற்றி நான் எடுத்துட்டேன். இப்போ அடுத்த தோசை நம்ம ஊற்றும்போது நம்மளுக்கு வந்து தோசை வந்து எப்பயும் போல் நல்லா வரும். இன்னொன்று ஒரே ஒரு டிப்புங்க, என்னென்னா இந்த மாதிரி காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் தேய்ச்சிட்டு தோசை ஊற்றும்போது வந்து உங்களுக்கு தோசை வந்து சூப்பராக வருங்க. நீங்கள் எவ்வளோ தோசை எப்படி இழுத்தாலும் தோசை வந்து பெரிய தோசையாக புது தோசைக்கல்லாம் வர மாதிரி இல்லாமல் நல்லா வந்து உங்களுக்கு சூப்பராக வரும். இந்த வீடியோ யூஸாக இருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள்.